ஃபாலோவர்ஸ் வெல்கம் டு கிரியேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த வீட்டில் எப்படி ஒரு மண் இல்லாமல் எப்படி வந்து செடி வளர்க்காங்க பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து கொத்தமல்லி செடி அண்ட் புதினா செடி இந்த ரெண்டு செடி எப்படி நம்ம வந்து ஒரு மண் இல்லாமல் எப்படி நம்ம வீட்டில் கிடைக்கிற பேஸ்ட் ஐட்டம்ஸ் வச்சு பண்ணி நம்ம வந்து இந்த செடியை வளர்க்கலாங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணுங்க. நான் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதாங்க அந்த செடி. இப்போ ஒரு எவ்வளோ நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேர்லாம் வந்திருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக தண்ணீரில் இருக்கனால அது ஃபுல்லாக வேர் விட்டுருக்கும். இதாங்க அந்த கொத்தமல்லி செடி. ஸோ இது இங்கே அப்படியே வந்து ஒரு பார்ஷியல் ஷெட் ஏரியாவில் அப்படி நம்ம சொன்னோம். இதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டு, அந்த ஒரு கூடை அண்ட் இந்த மாதிரி ஒரு சீடு உங்களுக்கு தேவைப்படுங்க. இது வந்து இல்லைன்னா கூட மளிகை கடையில் போய் கொத்தமல்லின்னு கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு அந்த கொத்தமல்லி வந்து கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கெட் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கூடை ஒன்று எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த பக்கெட்லேருந்து இந்த கூடை வந்து கரெக்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அது முக்கால் பக்கெட் வர வரைக்கும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. வச்சு பார்த்தா அது வந்து டச் ஆகிற மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி டச் ஆகணும். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க, வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத் ஏதாச்சும் ஒரு கிளாத். அதை ரெண்டு பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக சைட்லலாம் கரெக்டாக கட் பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த கூடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாத் இப்படி வச்சு இப்படி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீடு அந்த கொத்தமல்லி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மேலே பார்த்து தூக்கலாம். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் மேலே வேற ஒரு ரெண்டு காட்டன் கிளாத் வச்சுக்கிறேன். இப்போ அந்த கிளாத் ஃபுல்லாக நினைக்கிற மாதிரி தண்ணி ஃபுல்லாக அடிச்சிடலாம். இதை அந்த பக்கெட் மேலே வச்சுட்டு ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கிற ஒரு அது அதாவது பாதி ஷெட்டாக இருக்கணும் பாதி வெயில் அடிக்கணும் அந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா இரவு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இந்த மாதிரி செடி வந்திருக்கும், கீழே நல்லா வேர் விட்டுருக்கும். ஸோ இரவு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செடி வந்துருச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் சர்ச்சஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.